தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஆரம்பத்திலிருந்தே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே பனிப்போர் மூண்டு உள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவமதித்ததாக சிவகங்கையில் நடைபெற்ற ஓபிஎஸ் அணி கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதிமுக பாஜக நல்லுறவில் அண்ணாமலை விஷமத்தை கலப்பதாக அந்த தீர்மானத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பாஜகவின் ஆதரவு கேட்டு அண்ணாமலையை சந்திக்க சென்ற போது ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணி வேட்பாளரை திரும்ப பெற அண்ணாமலை கோரியதற்கும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நிலையில் ஓபிஎஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே பனிப்போர் மூண்டுள்ளதாகவே அதிமுகவுக்குள் தற்போது சலசலப்பு எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.